சர்வசாஸ்திர சர்வ வேதைக்க சர்வலம் சர்வ சித்தாந்த ரத்நாட்ய சர்வலோகைக்க திருப்ருதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதந்தோதித்தாதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராய தே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோஸ்துமே மத்தேக பந்தோ மத் சங்கின் மத் குரோ மன்மகாதன மன்னிஸ்தாரக மத் பாக்ய மத் ஆனந்த நமோஸ்துதே அசாது சாது ததாயின் அதினோச்ச தாக்கரா ஆனா முஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோ ஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 10வது கண்டம் காண்டம் 17வது அத்தியாயம் 18, 17, 18, 19வது அத்தியாயங்களின் கேள்வி பதில்களை பார்த்துட்டு 20வது அத்தியாயத்துக்கு போகலாம். 17வது அத்தியாயம் காளிங்கனின் வரலாறு. 1வது கேள்வி, நாகங்களின் இருப்பிடம் யாது? ரமணகத்தீவு. ரமணகத்தீவு. நன்றி. 2வது கேள்வி, 10.17.2 ஸ்லோகத்திற்கு ஸ்ரீதர கோஸ்வாமி ஸ்ரீதர சுவாமிகள் அளிக்கும் விளக்கத்தை கூறுக. சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இஸ்லோகத்திற்கு சேல ஸ்ரீதர சுவாமிகள் மற்றொரு விளக்கத்தையும் அளிக்கிறார். உபாகாரிய என்னும் வார்த்தையினை உண்ணப்படுவதற்கு உரியவர்களால் என்றும், அதுபோல் சர்வஜனே என்பது சர்வங்களின் அதிகாரத்திற்கு உட்பட்ட அல்ல சர்வங்களின் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் என்று மொழிபெயர்க்கலாம் என்று கூறுகிறார். இவ்வாறு பொருள் கொண்டால், மனிதர்கள் கூட்டமொன்று நாகங்களின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு நாகங்களுக்கு இரையாகி கொண்டிருந்தது என்றும், இதனை தவிர்க்க விரும்பிய மனிதர்கள் நாகங்களுக்கு மாதந்தோறும் உணவுப் பொருட்கள், இவ்வுணவின் ஒரு பகுதியை கருடன் தம்மை தின்னாதிருப்பதற்காக நாகங்கள் கருடனுக்கு படைத்தனர் என்றும் தெரிகிறது. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. அதனால இப்ப நாகங்கள்லாம் வந்து மனிதர்கள் நாகங்களுக்கு படைச்சத நாகங்கள் வந்து கருடனுக்கு படைச்சதாம். அதுதான் நன்றி. அடுத்த கேள்வி, காளிங்கன் கருடனை எப்படி அவமதித்தான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்றேங்க. சொல்லுங்க மாதா. காளிங்கன் என்னும் நாகம் கருடனுக்கு படைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கருடன் உண்பதற்கு முன்பே தான் உண்டு வந்தான். இவ்வாறு காளிங்கன் பகவான் விஷ்ணுவின் வாகனமான கருடனை நேரடியாக அவமதித்தான். நன்றி, சரியா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 4வது கேள்வி, மகாவேக பொருள் கூறுக. மகாவேக. மகாவேக என்னும் வார்த்தை கருணின் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. மகாவேக என்னும் வார்த்தை கருணின் அதிபயங்கரமான வேகத்தினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று குறிப்பிடுகிறது. மகாவேகன்றது கருடன் அவ்வளவு வேகமா வருவார், அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அந்த அளவுக்கு வேகம் உடையவர். 5வது கேள்வி, காளிங்கன் எதிரிகளை எப்படி தாக்குவான்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. பணிவான வணக்கங்கள் பணிவான மாதாஜி. வணக்கங்கள். காளிங்கன் தூரமாக உள்ள எதிரிகள் மீது விஷம் என்னும் ஆயுதத்தை துப்புவதன் மூலமும், அருகில் உள்ள எதிரியை தன் கூர்மையான நச்சு பற்களால் கடிப்பதன் மூலமும் தாக்குவான். ஹரே நன்றி, கிருஷ்ணாங்க சரியா மாதாஜி. சொன்னீங்க. 6வது கேள்வி, தார்ஷய புத்திர என்பது யாரை குறிக்கிறது? தார்ஷய புத்திர என்பது யாரை குறிக்கிறது? கஷ்யப்பரின் மகனான கருடன். கஷ்யப்பரனுடைய மகனான கருடனை குறிக்கிறது. நன்றி. 7வது கேள்வி, காளிங்கனின் தாய் தந்தை யார்?
பத்மா மனோன்மணி மாதாஜி, காரைக்குடி பத்மா. ஹரே கிருஷ்ணா நந்தன். ஆ, காளிங்கத்து அம்மா அப்பா யாரு? கஷ்யபுரம் கத்ரு கதுரு, கதுரு. ஆ, நன்றி. கத்ரு. எட்டாவது கேள்வி, சௌபரி முனிவர் இழைத்த இரண்டு குற்றங்கள் யாவை? அனுபமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆ, என்னவே சொன்னேன் எட்டாவது கேள்வி, சௌபரி முனிவர் இழைத்த தெரியல. சுகதேவ கோசாமி யமுனை நதியிலிருந்து குளத்தை கருநாடு போக முடியல என்று விளக்குகிறார். பறவைகளின் உணவு வந்து மீன் ஆகும். பகவான் ஏற்பாட்டுப்படி உணவிற்காக கருடன் மீனை பிரித்தது ஒரு குற்றம் இல்லை. மாறாக உயர்ந்த ஒருவரை தனது உணவினை உண்ணவிடாத சௌபரி முனிவர் தடுத்தது ஒரு குற்றம். அப்புறம் வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தியின்படி இரண்டு குற்றங்கள் செய்தார். ஒன்று, கருடன் போன்ற ஒரு பரம உன்னத ஆத்மாவிற்கு அவர் கட்டளையிட்டது. இரண்டு, கருடன் தனது விருப்பத்தினை பூர்த்தி செய்கிறாரே அவர் தடுத்ததே. இந்த இரண்டு குற்றமும் அவர் செய்தாருங்க. ஹரே சௌபரி கிருஷ்ணா. முனிவர் வந்து தன்னை வந்து பெரிய முனிவரா நினைச்சிட்டாரு, ஆனா கருடன் யாருன்னு தெரியாது. நிறைய நேரத்துல பக்தர்களை இன்னும் கழண்டு கொள்றது இல்லை, நமக்கு தெரியாது இவங்க பக்தர்கள் தான்னு தெரியாம நிறைய நேரத்துல செயல்படுறாங்க. இப்ப சௌபரி முனிவருக்கு வந்து கருடன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு தெரியாதனால அவரு கட்டளை இடுறார். அவருடைய உணவு மீன் தான், அதை இவர் யார் கட்டளை இடுறதுக்கு? அவர் கட்டளை இடுறார். ரெண்டாவது, அவருடைய விருப்பம் சாப்பிடணுன்ற விருப்பத்தை கூட அவர் நிறைவேற்றத்துக்கு ஒத்துக்கல. நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறார். இந்த ரெண்டு குற்றங்களை செஞ்சதுனால சௌபரி முனிவர் எவ்வளோ தவம் செய்தாரு, 50 இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டு அவருடைய தவ வாழ்க்கையில வீணா போச்சு. அதனால அவருக்கு வந்து ஒண்ணுமே கருடன் ஒன்றும் சபிக்கல. இங்க வராதன்னு சொன்னோடனே கருடன் போயிடுறாரு, ஆனா அது வைஷ்ணவ அபராதம். அதனால சௌபரி முனிவர் செய்த தவம் மொத்தம் அழிஞ்சு போச்சு. பக்தி தொண்டு அழியாது, ஆனா தவம் எல்லாம் அழிஞ்சிரும். அடுத்த கேள்வி, சௌபரி முனிவரின் கருணையினால் ஏற்பட்ட விளைவு யாது? வனஜா மாதாஜி. குளத்திற்கு வரவிடாத சௌபரி முனிவர் கருடனை தடுத்த ஒரே காரணத்தினால் காளிங்கன் அக்குளத்தில் குடிபுகுந்து அதனால் ஏராளமான உயிர்கள் அழிந்தன. சரியா சொன்னீங்க. ஆ, உயிர்களை அழித்தது. கருடனை தடுத்த உடனே காளிங்கன் வந்துட்டாரு, அது இன்னும் இன்னும் மோசமா போச்சு நிலைமை. அந்த மீன்கள்லாம் வாழ முடியாதே, காளிங்கன் இருந்தா மீன் எப்படி வாழ முடியும்? சாதாரண மனிதர்களுக்கு கூட நீரா இருந்த முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. பத்தாவது கேள்வி, சௌபரி முனிவர் எதனால் புகழ் பெற்றார், எதனால் துன்புற்றார்? சௌபரி முனிவருக்கு இருக்கிற புகழ் எது? ரிப்புகராமாலினி மாதாஜி ஹரே சொல்லுங்க. கிருஷ்ண மாதாஜி. ஆ, சிவபெரி முனிவர் பிருந்தாவனத்தில் யமுனை நதியினை சரணடைந்த காரணத்தினாலேயே புகழ் பெற்றார். சிவபெரி முனிவர் வந்து பல அழகிய மங்கையர் பலரை மணந்து அவர்களால் துன்புற்றார். ஏன்னா வைஷ்ணவ அபராதம் ஹரே கிருஷ்ண. செஞ்சதுனால இதனால துன்புற்றார். வைஷ்ணவ அபராதம் வந்து துன்பத்துல இறக்கிடுச்சு அவரை. பல இத்தனை பெண்களை திருமணம் செய்து கொண்டால் இன்பம்னு நினைக்கிற மாதிரி தோணுது, இன்பம் இல்லை, அது துன்பம்தான். 11வது கேள்வி, காளிங்கன் மட்டும் அறிந்திருந்த உண்மையாது? காளிங்கனுக்கு மட்டும் ஒரு உண்மை தெரியும். அனுராதா மாதாஜி. காளிங்கன் மட்டும் அறிந்திருந்த உண்மையாது? பதில் சொல்லாதவங்க யாருன்னா வரீங்களா? சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. சரிங்க. பிற நாகங்களுக்கு தெரியாத இவ்வுண்மையினை காளிங்கன் மட்டுமே அறிந்திருந்தான். அதனால் அவன் கருடனுக்கு அஞ்சி யமுனை குளத்தில் வசித்து வந்தான். பகவான் கிருஷ்ணர் அவனை அங்கிருந்து விரட்டியது. யமுனைக்கு வந்தா கருடனுக்கு உயிர் போயிடும்னு காளிங்கனுக்கு தெரியும், அதனால காளிங்கன் வந்து யமுனை குளத்துக்கு வந்துடுறான். நன்றி. அடுத்த கேள்வி, 12வது கேள்வி, விருந்தாவனவாசிகள் ஏன் யமுனை கரையிலேயே தங்கினர்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. பிருந்தாவனவாசிகள் பசி தாகத்தால் சோர்ந்திருந்தனர். அதனால் யமுனை கரையிலேயே தங்கினர் என்பது வெளிக்காரணம் என்ற போதிலும், தமது இல்லங்களுக்கு திரும்பி சென்று விட்டால் தங்கள் அன்பிற்குரிய கிருஷ்ணரை பிரிய வேண்டி இருக்குமே என எண்ணி கிருஷ்ணருடன் இங்கேயே தங்க விரும்பினார்கள், தங்கினார்கள். ஹரே கிருஷ்ணங் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி. சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, 13வது கேள்வி, யாரால் காட்டுத்தீ உண்டானது?
யாரால் காட்டுத்தீ உண்டானது? ஹரே கிருஷ்ணா மதஜி, தனவத் பிரணாம் சொல்லுங்க மதஜி. மாதா. மதஜி 17வது அத்தியாயம் தானே மதஜி? 17வது அத்தியாயம் தான். ஓகே, நான் சொல்றேன் மதஜி. சனாதன கோஸ்வாமியும் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகரும் ஒரு கால் காளிங்கனின் உயிர் நண்பன் யாரேனும் காட்டுத்தீயின் வடிவத்தில் தனது நண்பனுக்காக பழி தீர்க்க வந்திருக்க வேண்டும், அல்லது காட்டுத்தீனியானது கம்சனுக்கு வேண்டியவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று கூறுகின்றனர். கூறுகின்றனர். இப்ப இதுக்கான காரணத்தை வந்து பாகவதத்துல எழுதல, ஆனா ஆச்சாரியர்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா, பொருளுரை எழுதுறாங்கல்ல, ஆச்சாரியர்களுக்கு உரிமை உண்டு. அதனால அவங்க சொன்னாங்க கம்சனால வர வைக்கப்பட்டிருக்கலாம், இல்ல காளிங்கனுடைய நண்பர்கள் யாராவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு. 14வது கேள்வி, விருந்தாவன வாசிகள் எதை நினைவு கூர்ந்து நம்பிக்கையினால் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைந்தனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் சுந்தரி மாதாஜி. மாதிரி சொல்லுங்க. காட்டுத்தீயின் வெம்பையினால் விழித்தெழுந்த விருந்தாவன வாசிகள் எங்கே நாம் அந்த காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சின. அதனால் அவர்கள் தமது ஆன்மீக சக்தியால் மானிட வடிவத்தில் தோன்றிருக்கும் பரமபுருஷர் கிருஷ்ணரை தஞ்சமடைந்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எதனால் எந்த நம்பி எதனால எதை நினைச்சாங்க? ஏன்னா அவர் கர்க முனிவர் ஹரே சொல்லி கொடுக்குற. கிருஷ்ணா. கர்க ஹரே முனி கிருஷ்ணங்க மதர். சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணரின் பிறந்த நாள் விழாவில் கர்க முனிவர் அனேன சர்வ துர்க்காணி யூயம் அர்ஜுன தரிஷ்யத, இக்குழந்தையின் சக்தியால் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தும் மிக எளிதில் நீங்கும், கடந்து விடுவீர்கள் என்று கூறியதை நினைவு கூர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தனர் என்று பாகவதம் 10:8.16 கூறப்பட்டிருக்கு மதி. அவங்க ஹரே வந்து கிருஷ்ணன். எந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருதுன்னா, கர்க முனிவர் சொல்லியிருக்கிறாரு இந்த குழந்தை வந்து சாதாரண குழந்தை இல்ல, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த குழந்தை வந்து இந்த குழந்தையினுடைய சக்தியினால தீர்க்கப்படும். அனேன சர்வ துர்காணி, துர்காணி துர்கம்னா துன்பம், சர்வ துர்காணி எல்லா பிரச்சனைகளும், யூயம் அஞ்சஸ் தரிஷ்யத, அப்படின்னா இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிடும், இந்த பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தையினுடைய சக்தினால அது போயிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால கிருஷ்ணரை சரணடைகிறார்கள். 15வது கேள்வி, விருந்தாவன வாசிகள் பகவானிடம் எதற்காக அவர்களை காப்பாற்றும்படி வேண்டினர்? அதுக்கு காரணம் இருக்கு, பத்ம மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விருந்தாவனவாசிகள் கிருஷ்ணரிடம் விருந்தாவனவாசிகள் கிருஷ்ணரிடம் இக்காலாக்னி எங்களை விழுங்கிவிட்டால் நாங்கள் உமது தாமரை திருவடிகளை பிரிய நேரிடும், அது எங்களுக்கு தாங்க முடியாததாகும். ஆகையினால் உமது தாமரை திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக எம்மை காத்தருள்வீராக என்று கூறி சரணடை விரும்பினார்கள். அந்த முதல்ல பிரிவு துயர், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தொண்டு எல்லாம் நின்று போயிடும், அதுக்காக காப்பாற்றுங்கள்னு வேண்டாங்க. நன்றி. 17வது அத்தியாயம் முடிஞ்சது. 18வது அத்தியாயம், பகவான் பலராமர் பிரலம்பாசுரனை அழித்தல். முதல் கேள்வி, பிருந்தாவனத்தின் விசேஷ தன்மையாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நவமணி. பிருந்தாவனத்தில் முழுமுதற் கணவனின் தனிப்பட்ட முறையில் பலராமனுடன் சேர்ந்து இருந்த காரணத்தினால் கோடை காலம் கூட அது வசந்த காலத்தின் தன்மைகளை கொண்டு சுகமளிப்பதாக இருந்தது. இதைத்தான் பிருந்தாவனத்தின் விசேஷ தன்மைகளாகும். நன்றி நன்றி ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, பிருந்தாவனத்தின் எழிலை சுருக்கமாக வர்ணிக்கவும். லலிதா சுந்தரி மாதாஜி. பிருந்தாவனத்தின் எழிலை சுருக்கமாக விவரிக்கவும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிருந்தாவனத்தில் வீசும் காற்று அங்குள்ள குளங்களில் அலைகளை எழுப்பும், பாய்ந்து ஓடும் நதியின் நீரில் பல்வகை தாமரை மற்றும் அல்லி மலர்களின் மகரந்து தூள் கலந்திருக்கும், அந்நதி பிருந்தாவனத்தினை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும், அதனால் அங்குள்ளவர்கள் சுட்டரிக்கும் கோடை சூரியனின் வெப்மையாலோ காடுகளில் பற்றி எரியும் நெருப்பினாலோ துன்புறுவதில்லை. உண்மையில் பிருந்தாவனத்தில் எங்கும் பசும்புல் படர்ந்து நிறைந்திருக்கும், ஆழமான நதிகளிலிருந்து உருண்டோடி வரும் அலைகள் கரைகளில் பாய்ந்து அங்குள்ள மணற்பகுதியினை நனைத்து சேராக்கும், அதனால் கொடிய விஷத்திற்கு ஒப்பான சுட்டரிக்கும் சூரியனின் கதிர்களால் அங்குள்ள நிலத்தின் ஈரத்தின்மையினை உலரச் செய்யவோ அல்லது பசும் புற்களை வாடச் செய்யவோ முடியாது. இவ்வாறு பிருந்தாவனத்தின் அழகு காலம் கோடைக்காலமாக வசந்த காலமாகத்தான் இருந்தது. இருந்தது பல வண்ண மலர்கள் மயில்கள் ஆடும், அங்கு வந்து பல்வேறு மரங்களும் பறவைகளும் வெவ்வேறு விதமான ஒளிகளை செய்யும்,
மயில்கள் ஆடும், வண்டுகள் ரிங்காடும், குயில்கள் பாடும், நாரைகள் ஒலி நன்றி, சரியா சொன்னீங்க. தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரை எப்படி வழிபட்டனர்? ஹரே கிருஷ்ணா மதுஜி, நான் முதல்ல சொன்னது எதுவுமே கேட்கல மதுஜி. கேட்கல. ஹரே கிருஷ்ணா, சாரி மதுஜி. மூணாவது அதாவது தேவர்கள் தம்மை மறைத்துக் கொண்டு ஆயக்குல சிறுவர்களுடன் உருவெடுத்து தேர்ந்த நடன கலைஞர் மற்றும் நடன கலைமை பாராட்டுவது போல் அவர்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் வழிபட்டனர். அவர்கள் இருவரும் கூட ஆயக்குல சிறுவர்களாகத்தான் தோன்றியுள்ளனர். நன்றி நன்றி, சரியா மதுஜி. நான்காவது கேள்வி, கீழ்காணும் சமஸ்கிருத சொற்களின் பொருள் கூறுக. அது ஆறு சமஸ்கிருத சொல் சொல்லிருக்கேன், அதுக்கெல்லாம் பொருள் சொல்லணும். சந்தான லட்சுமி மாதாஜி சொல்றீங்களா? சுத்தியேனா என்னும் வார்த்தை மல்யுத்தம் மற்றும் விளையாட்டாக போடும் சண்டையினை குறிப்பிடுகிறது. ககா பாஷதா தரவ் என்னும் சொற்றொடர் வந்து சொற்றொடரின் பொருள் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பிற சிறுவர்களின் சடை முடியினை விளையாட்டாக பற்றி இழிப்பதை குறிப்பிடுகிறது. பகவான் வந்து சிறுவர்களின் ஆட்டத்தை பார்த்து மிக நன்றி. இல்ல மாதாஜி, பிரமணை என்னும் வார்த்தை சிறுவர்கள் தம்மை ஓர் இயந்திரம் போல் கருதி கொண்டு தட்டா மாலை சுற்றி தங்களுக்கு தலை சுற்றும் வரை ஆட்டுவர் என்று குறிப்பிடுகிறது. சில சமயம் அவர்கள் வந்து அவர்கள் தாண்டி குதித்து வங்கனை விளையாடுவார்கள். சோபை என்னும் வார்த்தை வந்து சில சமயம் அவர்கள் பந்து கல் போன்றவற்றை எரிந்து விளையாடுவார்கள் என்றும், சில சமயம் அவர்கள் ஒரு கைகளை மற்றொருவர் பிடித்து இழுத்து ஒருவரை தூக்கி கீழே போட்டும் விளையாடுவார்கள் என்றும் குறிப்பிடுகிறது. ஆஸ்போடானா என்னும் வார்த்தைக்கு பொருள் சில சமயம் அவர்கள் ஒருவர் மற்றொருவர் தோல் மீது அல்லது முதுகில் அடித்து விளையாடுவார்கள் என்பதாகும். விகர்ணை என்னும் வார்த்தை வந்து அவர்கள் தமது விளையாட்டின் நடுவே ஒருவரை மற்றொருவர் பிடித்து இழுப்பதை குறிப்பிடுகிறது. நித்யோனா என்னும் வார்த்தை மல்யுத்தம் மற்றும் விளையாட்டாக போடும் சண்டையினை குறிப்பிடுகிறது. ககா பாஷா தரோ என்னும் சொற்று பொருள் வந்து பலராகவும் சிறு விளையாட்டையும் சடைமுடியினை விளையாட்டாக பற்றி இழுப்பதையும் குறிப்பிடுகிறது. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி ஐந்தாவது. தேங்க்யூ மாதாஜி. சாது சாது பொருள் கூறுக. சாது சாதுன்னு நிறைய சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் நடுவுல கூட, அதுக்கு பொருள் என்ன? மிக நன்றி, மிக நன்றி, நன்றி, மிக நல்லது, நல்லது, வெரி குட் ஆங்கிலத்துல சொல்றோம்ல அது மாதிரி. ஆறாவது கேள்வி, நேத்ரபந்த என்றால் என்ன? ஹரகிருஷ்ணா மாதாஜி. அனிமா மாதாஜி சொல்லுங்க. நேத்ரபந்தா என்னும் வார்த்தை ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனின் கண்களை தனது கைகளால் பொத்தி கொண்டு விளையாடும் கண்ணாமூச்சி ஆட்டமாகும். நேத்ரன்னா கண்ணு, பந்தன்னா மூடுறது. நேத்ரபந்தன்னா கண்களை மூடி கண்ணாமூச்சி விளையாடுறது. நன்றி. ஏழாவது கேள்வி, நிருப்ப சேஷ்டையா பொருள் கூறுக. நிருப்ப சேஷ்டை என்னும் வார்த்தைக்கு பின்வரும் விளக்கம் கொடுக்கறாங்க. பிருந்தாவனத்தில் யமுனை நதியை கடந்து மருகரைக்கு செல்வதற்கு வரி செலுத்த வேண்டும். அந்த வரி கொடுக்கறத கிருஷ்ணர் ஆயர்குல சிறுவர்கள்லாம் அரசர்கள் மாதிரி வேஷம் போட்டுன்னு இளம் பெண்கள் கிட்டயும் சுங்கவரி வசூலித்தார்கள். எட்டாவது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தனர்? ஹரே கிருஷ்ணா நவபக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவ்வாறு கிருஷ்ணரும் பலராமரும் மனித சமுதாயம் என்னும் நன்கு அறிந்திருந்த விளையாட்டுகளில் எல்லாம் ஈடுபட்டு நதிகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், சோலைகள், சிறு காடுகள், குளங்கள் என்று விருந்தாவனத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பிரலம்பன் எந்த வேஷத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பலராமருடன் சேர்ந்தான்? எந்த வேஷத்துல வந்தான்? செலம்பன் தன்னை ஒரு குறிப்பிட்ட ஆயர்குல சிறுவனாக உருமாற்றிக் கொண்டு வந்திருந்தான். அச்சிறுவன் அன்று காட்டிற்கு வராமல் வேறு சில வேலைகளின் நிமித்தம் தனது வீட்டிலேயே இருந்தான். நன்றி, சரியா சொன்னீங்க. அதாவது நாம என்ன நினைச்சு, நான் பொதுவா அந்த கதையை படிச்சப்போ நிறைய சிறுவர்கள் இருந்தாங்க, ஏதோ ஒரு சிறுவர் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்தான். இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆயர்குல சிறுவன் அன்னைக்கு வரல, அந்த சிறுவனை பார்த்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி அவ்வளவு அளவுக்கு அந்த பிரலம்பாசுரனுக்கும் அறிவு இருந்தது, அவ்வளவு பெரிய அரக்கனாவும் இருந்தான்.
ஏன்னா அந்த அரக்கர்களுக்கெல்லாம் இந்த சித்திகள் உண்டு. யார் மாதிரி வேணா உரு எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சித்தியை பயன்படுத்தி தான் அன்னைக்கு எந்த ஆயர்குல சிறுவன் வரலையோ அந்த வேஷத்துல வந்தான். அப்ப கூட கிருஷ்ணருக்கு தெரியும். 10வது கேள்வி, பரமபுருஷ பகவான் என்ன குலத்தில் பிறந்தவர்? ஏதோ ஒரு பரமபுருஷ பகவான் தசார்த்த குலத்தில் பிறந்தவர். நன்றி, சரியா சொன்னீங்க. யதா யதம் என்ற வார்த்தையின் பொருள் யாது? யதா யதம், ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. விஷ்ணு பிரியா, ஹரே கிருஷ்ண மாதாஜி. யதா யதம் எனும் வார்த்தைக்கு கிருஷ்ணர் இரண்டு பிரிவுகளும் சமபலம் உடையதாக இருக்க வேண்டும் என்றும் அப்போது தான் விளையாட்டு நன்றாக இருக்கும் என்றும் கருதினார் என்று பொருளாகும். ரெண்டு குழுவா பிரிஞ்சாங்க, அப்ப ரெண்டு குழுவிலையும் சரியான பலமுள்ளவர்களை, ஒன்னுல கிருஷ்ணர் தலைவர், இன்னொன்னுல பலராமர் தலைவர். அப்ப சரியான பலமுடையவர்களாக அவங்களை பிரிச்சு விளையாடினாங்க. அடுத்த கேள்வி, ஹரினா கிரீடனம் என்பது யாது? ஹரினா கிரீடனம் என்பது யாது? ஹரே கிருஷ்ணா. இருங்க, யாராவது பதில் சொல்லாதவங்க வராங்களான்னு பாக்கலாம். ஹரே கிருஷ்ணாதேவி, நீங்க தான் சொல்லிட்டீங்களே 3வது கேள்வி இது. ஒரு முறை கூட பதில் சொல்லாதவங்க யாராவது வந்தா நல்லா இருக்கும். நவமணி மாதாஜி சொல்லுங்க. இவ்விளையாட்டில் இரண்டு சிறுவர்கள் ஒரு ஜோடி என்னும் கணக்கில் எல்லா சிறுவர்களும் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஜோடியும் தமக்குள் சண்டை செய்யும். நன்றி. பிறகு அவர்கள் சிறு பிள்ளை விளையாட்டான. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அடுத்த கேள்வி, பண்டீரகம் என்ற மரத்தின் சிறப்புகளை கூறுக. பண்டீரகம் என்ற மரத்தின் சிறப்புகளை கூறுக. யாரா யாருமே பதில் சொல்லாதவங்க காண. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. இந்த மரங்கள் எல்லாவற்றிலுமே சிறந்த மரம் இது. அம்மரத்தில் ஏராளமான கிளைகள் இருந்தன. இலை கோட்டங்கள் இருந்து அதன் தோட்டமானது பெரிய மேகம் ஒன்று பூமியில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. உண்மையில் அது மிகப்பெரிய மரமாகும். ஒரு மலை வானில் பாதியை மறைத்தது போல் இருந்தது. அம்மரம் அழகிய நீலவண்ண சிறகுகளை உடைய பல பறவைகள் அம்மரத்திற்கு அடிக்கடி பறந்து வரும். அதில் உள்ள ஏராளமான பழங்களும் இலைகளும் சேர்ந்து வானவில்லுடன் கூடிய மேகம் போலும் பெரிய மாளிகை கொடிகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது போன்றும் இருக்கும். அது தனது வேர்களை கீழ் நோக்கி ஆழமாக ஊன்றியும் தனது மேல் பகுதியில் தூய்மையான மேகங்களை சுமந்து கொண்டும் இருந்தது. இந்த ஆலமரம் அங்கிருந்த மரங்கள் எல்லாவற்றையும் ஆளும் ஒரு அரசன் போல் இருந்தது. அது மலை மற்றும் சூரிய ஒளியை தடுத்தல் போன்ற நற்காரியங்களை செய்து கொண்டிருந்தது. பாண்டியரம் எனப்படும் நியக்ரோத மரத்தில் தோற்றம் இதன் இத்தன்மை வாய்ந்ததாகும். இது பெரிய ஆலமரமா? இது அரச மரம். இது ஆலமரம் கிடையாது, அரச மரம். அடுத்து 14வது கேள்வி, விளையாட்டில் வெற்றி பெற்றவர்கள் யார்? தோற்றவர்கள் யாரை சுமந்து சென்றனர்? யார் வெற்றி பெற்றார்கள்? மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஒரு அணி கிருஷ்ணர், பத்ரசேனன், பிரலம்பன் ஒரு அணி, மற்றொரு அணி பலராமர். யார் வெற்றி விளையாட்டில் வெற்றி பெற்றவுடன் கிருஷ்ணர் அவரது பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களை தூக்கிச் சென்றனர். பலராமர் குழு வெற்றி பட்டது. ஆனா தனித்தனியா சொல்லுங்க, கோலோகனி வாசினி. கிருஷ்ணரை யார் தூக்கணுது? பத்ரசேனி வெற்றி பெற்றது. கிருஷ்ணர் தாமனையும், பத்ரசேனன் விருஷமனையும், பிரலம்பன் பலராமரையும் தூக்கி சுமந்து சென்றனர் மாதாஜி. ஸ்ரீதாம், கிருஷ்ணர் ஸ்ரீதாமனை தூக்குனாரு, பத்ரசேனன் விருஷமனனை அப்படின்னு ஒருத்தரை, பலராமரை பிரலம்பாசுரன் தூக்கணும். இப்ப பிரலம்பாசுரன் கிருஷ்ணர் அணியில இருந்தான். 15வது கேள்வி, பொருள் கூறுக. அபிஷகையம், அபிஷையம்.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அவிஷகம் என புலனாகாதது, பகவான் கிருஷ்ணரின் பார்வையில் படாமல் அசுரர்களின் சிறந்த பிரலம்பன் வந்து பலராமரை தூக்கி கொண்டு ரொம்ப வேகமா அந்த இடத்த அவரை எங்க இறக்கி விடணுமோ அதையும் தாண்டி அதுக்கு அப்பாலுமே போறான், கண்ணுக்கு புலனாகாமல் போறான். அபிஷேகம் புலலாம் புலனாகாமல் கண்ணுக்கு தெரியாம போறது. 16வது கேள்வி, பகவான் பலராமரும் பிரலம்பாசுரனும் எப்படி இருந்தனர்? அதுக்கு ஒரு ஓமானம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. பலராமி தூக்கி கொண்டு சென்ற போது அந்த அசுரன் பகவான் மேர்மலையை போல் கனமுடையதாக இருந்தார். அதனால் பெருமளி வேகம் தடைப்பட்டது. பிறகு அவன் தன் உண்மை உலகத்தை மேற்கொண்டான். பொன்னாபரணங்கள் அணிந்து ஒளிவீச்சு அவன் உடல் மின்னலடிக்கும் மேகம் சந்திரனை கொண்டு செல்வது போல இருந்தது. பெருளம்பாசுரன் வந்து மேகத்தோடு ஒப்படிப்படுறான். பொன்னாபரணங்கள் மேகத்தின் மீது மின்னலை போன்று ஒப்படிப்படுது. பலராமர் வந்து அந்த மேகத்தினுடைய காணப்படும் ஒளி வீசும் நிலவு ஒன்று ஒப்படுப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நன்றி, சரியா சொன்னீங்க. பலராமர் வந்து மேகங்கள்ல ஒளி வீசக்கூடிய நிலவு மாதிரி தெரிஞ்சார். மேகம் எப்படின்னா கருத்த மேகம், பிரலம்பாசுரன் கருப்பா இருக்கிறான், அதுக்குள்ள வந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கும் நிலவு போல பலராமர் இருந்தாராம். 17வது கேள்வி, பகவான் பலராமர் கொண்ட அச்சம் பற்றி ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தரும் விளக்கம் யாது? ஹரே கிருஷ்ணா மந்தாஜி. ஆ சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி பின்வருமாறு விளக்கம் அளிக்கிறார். பலராமர் ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவனாக நடித்துக் கொண்டிருந்ததினால் அவர் அந்த விளையாட்டின் உண்மைத்தன்மையினை காக்க வேண்டியவராக இருந்தார். பயங்கரமான அசுரனின் உடலை கண்டு அவர் சிறிது அதிர்ச்சி அடைந்தவராக காணப்பட்டனால இவ் அசுரன் கிருஷ்ணரின் நண்பனாக ஆயர்குல சிறுவனின் உருவத்தில் வந்ததாலும் கிருஷ்ணர் அவரை தமது நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்ததினாலும் அவனை கொள்வதற்கு வல்லதேவர் சிறிது தயக்கமுடையவரானார். மேலும் ஆயர்குல சிறுவனை போல் வந்த இவன் உண்மையில் ஒரு அரசன் என்றால் மற்றொரு அரசன் அசுரன் பகவான் கிருஷ்ணரை நிச்சயம் தாக்கியிருப்பான் என்று அவர் கருதி இருக்க கூடும். அதனாலே இவ அறிந்த எல்லாம் அல்ல பரமபுருஷ பகவான் பலராமர் மகா அசுரன் பிரலம்பனின் முன்பு சிறிது அதிர்ச்சி அடைந்தவர் போன்று லீலை செய்தார் என்று கூறினார். பலராமர் வந்து ஒரு சாதாரண சிறுவனா வந்திருக்கிறார், அதனால அச்சம் கொள்ற மாதிரி நடிக்கிறார். அவ்வளவுதான், அவருக்கு அச்சம் இல்லை, ஆனா அச்சம் கொள்ற மாதிரி நடிக்கிறார். இப்ப எல்லாமே நடிப்பு தானே, அதனால அவர் பிரலம்பாசுரனை பார்த்து பலராமர் பயப்படுறாரா? பயப்பட மாட்டார், ஆனா பயப்படுற மாதிரி நடிக்கிறார், அவ்வளவுதான். 18வது கேள்வி, விஹாய சார்தம் இவ பொருள் கூறுக. விஹாய சார்தம் இவ ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விகாய சாத்தம் இவ என்னும் சொற்றொடரை விகாயச அர்த்தம் இவ என்றும் பிரித்து படிக்கலாம். இதன் பொருள், விகாயஸ் என்றால் பிரலம்பாசுரன் பலராமரை தூக்கி செல்லும் நோக்கத்துடன் வானவீதியில் பறந்து சென்றான் என்றும், அர்த்தம் என்றால் பலராமரே அவன் தூக்கி அவர் தூக்க நினை ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். விஹாய சார்தம் இவ யார் பேசிட்டு இருந்தீங்க? யார் பதில் சொன்னீங்க? விஹாய சார்தம் இவ, விஹாய சார்தம் இவ யாரோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஹரே கிருஷ்ணமதி. விகாய சார்த்தம் இவ என்னும் சொற்றொடரை விகாயச அர்த்தம் இவ என்றும் பிரித்து படிக்கலாம். இதன் பொருள், விகாயஸ் என்றால் பிரலம்பாசுரன் பலராமரை தூக்கிச் செல்லும் நோக்கத்துடன் வானவீதியில் பறந்து சென்றான் என்றும், அர்த்தம் என்றால் பலராமர் அதாவது அவன் அசுரன் தூக்கிச் சென்ற பொருள் என்றும் பொருளாகும். வேற இல்ல இல்ல, பலராமரே அவனை தூக்கி சென்றார்னு அர்த்தம். பலராமர் தான் அவனை பிரலம்பாசுரன் தூக்கிட்டு போறது இருந்தது, அதுக்கப்புறம் பலராமர் தூக்கிட்டு போறாராம். பலராமரே அவன் தூக்கி சென்ற பலராமர் பலராமர் பலராமரே அவனை தூக்கின்னு போறாரு. பலராமரே அவன் தூக்கி சென்ற பொருள். சரி சரி, ஓகே. 19வது கேள்வி, பல சலீனா பொருள் கூறுக. பல சலீனா
இயற்கையிலேயே பலம் மிக்கவர். நன்றி, சரியா சொன்னீங்க. ஆயர்குல சிறுவர்கள் பகவான் பலராமரை ஏன் தழுவி கொண்டனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பலராமருக்கு ஆசிகள் வழங்கி அவற்றை அவரை போற்றி புகழ்ந்தனர். அப்போற்றுதலுக்கு பகவான் இந்த பலராமர் முற்றிலும் தகுதியுடையவரை. அவர்கள் மனங்களில் அவர் மீதான அன்பு தழும்பி வழுந்ததுனால மரணத்திலிருந்து மீண்டும் திரும்பி வந்தவராக எண்ணி அவரை ஆசியுடன் தழுவி கொண்டனர். இப்ப மரணமே வந்திருக்கு, அதுல இருந்து அவர் வந்துட்டாரே. இப்ப ஏதாவது ஒரு ஆபத்துல இருந்து யாராவது காப்பாற்றப்பட்டாங்கன்னா கட்டி தழுவுவது வந்து இயல்பு. அந்த மாதிரி ஆயர்குல சிறுவர்கள் அவரை கட்டி தழுவி கொண்டனர். அடுத்தது 19வது அத்தியாயம், காட்டுத்தீயை விழுங்குதல். முதல் கேள்வி, பசுக்கள் புல்லை தேடி எங்கு சென்றனர்? சொல்லுங்க. பசுக்கள் புல்லை தேடி காட்டின் அடர்ந்த பகுதிகளுக்கு சென்றன. நன்றி, சரியா சொன்னீங்க. 2வது கேள்வி, ஆயர்குல சிறுவர்கள் பசுக்களை எங்கு கண்டுபிடித்தனர்? ஒரு இடத்துல சொல்லுங்க, ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க அந்த இடம். இதுவே முஜாவனத்தில் ஆயர்குல சிறுவர்கள் தமது உயிரினும் மேலான பசுக்கள் வழி தவறி வந்து அழுது கொண்டிருப்பதை கண்டனர். அச்சிறுவர்கள் மிகுந்த களைப்புடனும் தாகத்துடனும் அப்பசுக்களை வீட்டுக்கு செல்லும் பாதையில் ஒட்டி சென்றனர். முஞ்சாவனம் இல்ல முஞ்சாரண்யம், ஆரண்யம்னாலே காடு, முஞ்சாவனம் இல்லனா முஞ்சாரண்யம் அப்படின்னு ஒரு இடம். காட்டுத்தீ எப்படி பரவியது? மாதாஜி நான் சொல்லவா? மாதாஜி சொல்லுங்க. திடீரென்று காட்டில் உள்ள எல்லா உயிர்களையும் அழித்து விடுவது போல அச்சுறுத்தும் பயங்கரமான காட்டுத்தீ எல்லா பக்கங்களிலும் தோன்றியது. ஒரு ரத சாரதியை போல காற்று அத்தீயை முன்னோக்கி வேகமாக செலுத்தியது. எரிமீனை போன்று தீப்பொறிகள் நாலா திசைகளிலும் சிதறின. உண்மையில் அந்த பயங்கரத்தீ தனது நாக்குகளை அசையும் அசைய உயிர்கள் அனைத்தையும் நோக்கி நீட்டியது. அப்ப காட்டுத்தீ வந்து பெரு வேகமாக நாலா பக்கங்களிலும் பரவி அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த மாதிரி சரியா சொன்னீங்க. ஆயர்குல சிறுவர்கள் காட்டுத்தீ பரவிய போது என்ன செய்தனர்? கிருஷ்ணா கிருஷ்ணா ஆற்றல் மிக்கவரே, தோழியரை வேறு முடியவோ ராமா, காட்டுத்தீக்கு அஞ்சு உன்னை வந்து சரணடைந்து உங்கள் பக்தர்களை காத்தருவீராக அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி. சரணடைந்தார்கள் எப்பவுமே. இதுலாம் இதெல்லாம் ஏன் கேள்வியா கேக்குறீங்க மாதாஜி அப்படின் போது, இதையெல்லாம் நாம் நினைவு கூறும் போது, நமக்கு ஆபத்து வரும்போது கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், கிருஷ்ணரை சரணடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நம்ம பக்கத்துல கிருஷ்ணர் இல்லையே, அவங்க பக்கத்துல எல்லாம் கிருஷ்ணர் இருந்தாரே அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம். பகவான் எப்பொழுதும் நம்மோட தான் இருக்கிறார், நாம் அதை உணர்வதில்லை. எப்பொழுதும் நம்முடைய இதயத்திலயும் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியாக இருக்கிறார். அதனால அவரை நாம் சரணடைய வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறது. 5வது கேள்வி, 10.19.11 நாம் என்ன அறியலாம்? அனிமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனிமா, இஸ்லோகம் இஸ்லோகம் கிருஷ்ணருக்கும் அவரது தூய பக்தர்களுக்கும் இடையில் உள்ள மேன்மை மிக உறவினை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி. அடுத்த கேள்வி, கிருச்ராத் என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஆபத்திலிருந்து ஆபத்திலிருந்து காப்பதற்காக வந்து கிருச்ரா. ஆயர்குல சிறுவர்கள் பசி தாகத்தினால் களைப்புற்று காட்டுத்தீக்கு இரையாக இருந்தாங்க, அதுதான் இந்த சுலோகத்துல கிருச்சராத்ங்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது. ஆபத்து, சரி சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, ஆயர்குல சிறுவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை யாராக கருதினர்? சொல்லுங்க. மகான் கிருஷ்ணரை தமது உயிர் நண்பராகவும் வழிபடும் பொருளாகவும் கருதி அவர் மீது அன்பு செலுத்தினர். அவர்கள் பக்தி இன்பத்தினை அதிகரித்து செய்வதற்காக பகவான் தமது யோக சக்தியின் மூலம் அவர்களை பயங்கர காட்டு காப்பாற்றினார். ஆயர்குல சிறுவர் வந்து நிச்சயம் ஒரு தேவராகத்தான் இருத்தல் வேண்டும் என்று கருதினார். ஒரு அசாதாரண சக்தியுடைய தேவரா தான் நினைச்சாங்க, கடவுளா நினைக்கல. இது ஒரு தேவர் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்த கேள்வி,
பகவான் யாரை காட்டுத்தீ மற்றும் பிரிவுத்தீயிலிருந்து காப்பாற்றினார்? சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணன். காட்டுத்தீயிலிருந்து ஆயர்வள சிறுவர்களை காத்த கிருஷ்ணர், பின்னர் பிரிவுத்தீயிலிருந்து ஆயர்வள இளம் பெண்களையும் காத்தார். ரெண்டு தீ இருக்கு, ஒன்னு காட்டுத்தீ ஒன்னு பிரிவுத்தீ. பிரிவுத்தீயிலிருந்து கோபியர்களை காப்பாற்றினார், காட்டுத்தீயிலிருந்து ஆயர்குல சிறுவர்களை காப்பாற்றினார். இந்த பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம், கேள்விகள், கருத்துக்கள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? 17, 18, 19 அத்தியாயங்கள் முடிவு பெற்றது. நம்ம 20 அத்தியாயத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணன்.